ஆசீர்வாத தியானம். ஆவியில் உண்மையான ஞானஸ்தானம் பெற்றதை சோதித்தல். இந்த பாடத்தை நாங்கள் கற்று வருகின்றோம். இன்றைக்கு தியானத்துக்கு அப்போஸ்தலர்கள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுட்டித்திருந்தார். இங்க நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படியானால் ஞானஸ்தானத்தை, பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே அங்கே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சம்பவித்ததாகிய அவருடைய அந்த சுபாவம், அவருடைய அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயலாற்றினார் என்றதை நாங்கள் கவனிப்போமா என்றால், லூக்காவின் புத்தகம் 4:18 நாங்கள் இப்படி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு இந்த வாசித்த புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய கூட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று இவ்விதமாக ஆண்டவர் வாஞ்சியோடு தம்முடைய ராஜ்யத்தை குறித்து இங்கே அவர் தாமே விவரிக்கின்றார். ஸ்ரீ பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஒருவருடைய வாயிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாகிய பேச்சு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாகிய தேவனுடைய செயலாற்றல்களிலே விருப்பம் வந்துவிடும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சகல காரியங்களிலும் அதை நிறைவேற்றணும், அதை பார்க்கணும், அதை அனுபவிக்க வேணும் என்கிறதாகிய விருப்பம் ஒரு நபருடைய வாழ்விலே வாயிலே அது காணப்படும். அவருடைய இருதயம் எல்லாம் அந்த தியானமாக தான் இருக்கும். அவருடைய பேச்சு எல்லாம் போகிற வருகிற யாரிடத்திலும் அந்த விருப்பத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். அதே வண்ணமாக அந்த விருப்பம் எங்கே இருக்கிறதோ அங்கே செயலாற்றலும் வந்துவிடும். அதைத்தான் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நாங்கள் அதை பார்க்கிறோம். அவர் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவருக்குள்ளே விருப்பம், பேச்சு, அவ்விதமாய் அவர் தாமே பிறந்து வளர்ந்த ஊர்ல வந்து அவர் தாமே அதை பேசுகிறார், அதை சொல்லுகிறார், அதை அறிக்கை பண்ணுகிறார். இவ்விதமாய் அறிக்கை பண்ணினதாகிய ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10:38 பார்க்கும் பொழுது அவர் எங்கும் சுற்றித் திரிந்தார், நன்மை செய்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்ப அவர் பிரியமாயிருந்தார். அவருடைய பேச்சிலே அந்த பிரியம், விருப்பம் காணப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அவருடைய வாழ்விலே செயலாற்றல் காணப்பட்டது. அப்ப இது ஒரு பெரிய அடையாளம். யாரெல்லாம் பரிசுத்தாவிலான ஞானஸ்தானம் பெற்றோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை பார்க்கும் போது, அவர்களுடைய பேசும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் காண முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே 4:18 நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், ஆதியிலே பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பெற்றதாகிய அப்போஸ்தலர்கள் இவ்விதமாக 30 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4:18 அப்போஸ்தலர்கள் 4:30 அவர்கள் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அனுக்கிரகம் செய்தார்கள் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இப்போ அவர்களுக்கு விருப்பம் ஒன்று வந்துட்டது. பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பெற்றதாகி இந்த அப்போஸ்தலர்களுக்குள் காணப்பட்டதாகிய ஒரு பெரிய அடையாளம், விருப்பம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்பட, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை செய்தறிவீராங்க என்று சொல்லி அவர்களுக்கு அதில் மேல் விருப்பம், அதை குறித்து பேச தொடங்கினார்கள், ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். என்ன நடந்தது? 5 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 5 அதிலே நீங்கள் 14 பார்ப்பீர்களா இருந்தால், திரளான புருஷர்கள் ஸ்திரிகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகம் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அங்கே விரும்பினார்கள், இங்கே இப்ப செயலாற்றல். அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கி விட்டார், இவர்களை பயன்படுத்த தொடங்கி விட்டார். 15 பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கடத்தி, பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவினாலே பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவிலே எவ்விதமாய் தேவனுடைய ஆவியானவர் அவர்களே இருந்து அவரை நடத்தினாரோ அதே வண்ணமாத்தான் அப்போஸ்தலர்களையும். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தார். உடனே இயேசுக்குள்ளே விருப்பம், அந்த விருப்பம் வந்து செயலாற்றல். அதே போலதான் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள், விருப்பம், செயலாற்றல். அப்ப நானும் நீங்களும் எப்படி? நானும் அப்படித்தான். எப்படி இயேசு வழிநடத்தப்பட்டாரோ அப்படி சீசர்கள், எப்படி சீசர்களோ அப்படித்தான் நாங்கள். இதனாலே நமக்கு தெரியும், நாம் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்றோம். நமக்குள்ள விருப்பம் இல்லையா? நமக்குள்ள அந்த செயலாற்றல் இல்லையா? நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்கள். எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அந்த விருப்பமும் செயலாற்றலும் இருக்கிறபடினாலே நாம் பெற்ற ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியிலே நானும் நீங்கள் பெற்ற ஞானஸ்தானம், அது உண்மையான ஞானஸ்தானம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.